இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டனின் அடுத்த பிரதமராகிறார் ரிஷி சுனக். அண்மைய செய்திகள் குறித்த தொகுப்பு. சீனாவில் மூன்றாவது முறையாக தலைமையேற்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங். பிபிசி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. பிரிட்டனின் தெற்கு பகுதியைச் சேர்ந்த மிஸ்டர் டூடில், டூடிலிங் குறித்த சிறப்பு தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. முதல் பிரிட்டிஷ் ஆசிய பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்க உள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைக்கான இந்த ஆண்டின் முதல் தேர்தலில் லிஸ்ட்ரஸிடம் தோற்று 7 வாரங்கள் மட்டுமே முடிந்த நிலையில் இன்று கட்சியை வழிநடத்தும் போட்டியில் ரிஷி சுனக் வெற்றி பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்றே பதவியேற்க வாய்ப்புகள் உண்டு. மற்றொரு வேட்பாளரான பென்னி மோடாண்ட் போட்டிக்கான காலக்கெடு நெருங்கிய நிலையில் விலகுவதாக அறிவித்துவிட்டார். முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேற்றைய தினம் தான் மீண்டும் போட்டியிடப்போவதில்லை என கூறி போட்டியிலிருந்து வெளியேறினார். மீண்டும் அதிகாரத்திற்கு வரும் முயற்சியை கைவிடுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். போட்டியில் நிற்பதற்கு தேவையான தகுதி தனக்கு இருந்த போதிலும் நாடாளுமன்றத்தில் ஒன்றுபட்ட கட்சி இல்லை என்றால் திறம்பட ஆட்சி செய்ய முடியாது என கூறிய போரிஸ் ஜான்சன் மீண்டும் அரசியல் களத்தில் நுழைய இது சரியான நேரம் அல்ல என்றும் கூறினார். அடுத்த பிரதமராகும் ரிஷி சுனக் சட்டப்பூர்வ தன்மை பற்றிய கேள்விகளை எதிர்கொள்வதுடன் கடுமையான பொருளாதார சிக்கல்களையும் கையாளும் சூழல் வரும். பிரிட்டன் மக்களின் நம்பிக்கையை பெறுவதில் உள்ள சிக்கல்களை நாம் அறிய வேண்டும். பொருளாதார நிலைத்தன்மை, மக்களின் ஓய்வூதியம், அடமானம், பணவீக்கத்தை சமாளித்தல், எரிசக்திக்கான தொகை நிர்ணயித்தல் ஆகியவற்றிலும் தெளிவு வேண்டும். இதைத்தான் ரிஷி சுனக் சரியாக செய்கிறார். ஷி ஜின்பிங் இந்த தசாப்தத்தில் மிகவும் வலிமையான சீன தலைவராக உருவெடுத்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக 3வது முறையாக 5 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தனது கூட்டாளிகளுக்கு ஆதரவளித்து தனது அதிகாரத்தை உறுதி செய்துள்ளார். மாசேதுங்கிற்கு பிறகு பெய்ஜிங்கின் மக்கள் மன்றத்தில் புதிய தலைமைக்கான அணியுடன் சீனாவின் சக்தி வாய்ந்த தலைவராகியுள்ளார். இந்த புதிய அணியில் அனுபவத்தை விட விசுவாசத்திற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக சிலர் கருதுகின்றனர். இதுகுறித்து ஸ்டீஃபன் மெக்டொனல் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புதிய அணியுடன் சீனாவிற்கு ஷி ஜின்பிங் தலைமையேற்றார். யாரும் வலிமையாக கூடாது என்பதற்காக கட்சித் தலைவர் 2 முறை மட்டும்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று பல தசாப்தங்களாக இருந்த அதிகாரப்பூர்வ விதியை இது மீறுவதாக இருக்கும். பிரதிநிதிகள் குழு இந்த நடவடிக்கையை எதிர்த்திருக்க வேண்டும். அவ்வாறு நடக்காத நிலையில் தாம் விரும்பும் வரை தலைமை பதவியில் ஷி ஜின்பிங் நீடிக்கலாம். பெருமை மற்றும் கனவுகளுடன் நீண்ட பயணத்தை சீனா தொடங்கியுள்ளது. இதற்கான செயல்திட்ட முறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் வெற்றி முழக்கம் கேட்க தொடங்கியுள்ளது. சீனாவின் ஆட்சி முறைக்கான உயர்குழுவான பொலிட் பியூரோ நிலைக்குழுவின் 7 நபர்களில் 1 பெண் கூட இல்லை. இப்போது சீன ஆட்சி முறையின் தலைமை ஷியின் விசுவாசிகளால் நிறைந்துள்ளது. லீ சாங்கை தலைவராக நியமித்துள்ளது சிலரை கவலைக்குள்ளாக்கியுள்ளது. பொது முடக்கத்தினால் குறிப்பிடத்தக்க உணவு பற்றாக்குறை காரணமாக ஷாங்காயில் மோசமான சூழல் இருந்தபோது அங்கு அவர் தலைமை பொறுப்பில் இருந்தார். இப்போது லீயிடம் சீனாவின் பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. லீ சாங்கை தலைவராக்கியதன் மூலம் பொருளாதாரத்தில் ஷி ஜின்பிங் முக்கியமாக ஆர்வம் காட்டவில்லை என்று தோன்றுகிறது. அவர் எப்போதும் பொருளாதாரத்தில் ஆர்வம் காட்டுபவர் அல்ல. அதனை ஓர் அரசியல் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை, மிகப்பெரிய சொத்துக்களுக்கான சிக்கல் என சீனாவின் புதிய தலைமைக்கு சவால்கள் உள்ளன. 0 கோவிட் பொது முடக்கத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் பொருளாதார நடவடிக்கைகளையும் உருவாக்க வேண்டும். சித்தாந்த ஒற்றுமை மற்றும் தேசிய உணர்வுகளுடன் இந்த சிக்கல்களையும் ஷி ஜின்பிங் அணியினர் சமாளிக்க உறுதியேற்க வேண்டும். ஆனால் அது மட்டும் போதுமா என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். எங்களுக்கு உணவு கிடைக்கும் வரை ஷி 3வது முறையாக பதவியேற்பதை பற்றி கவலைப்படவில்லை. புட்டின் 4வது முறையாக 16 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார். அதையே ஷியும் பின்தொடர்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டின் முடிவில் சீனாவின் முன்னாள் தலைவரை மர்மமான முறையில் நீக்கியது ஷி ஜின்பிங்கிற்கு பொறுப்பு அளித்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நடவடிக்கை என்ற யூகம் எழுந்துள்ளது. ஹூ ஜிந்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் குழப்பத்தில் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் கேமராக்களுக்கு முன்னிலையில் அவர் வெளியேறிய சூழல் மற்றும் காலகட்டம் பற்றிய கேள்வி எழுந்துள்ளது.
தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் பற்றிய சமிகை இல்லாவிட்டாலும் முக்கியமாக ஷீயின் புதிய குழுவில் அடுத்த கட்ட நபர்கள் அடையாளம் காணப்படவில்லை. அவர் நீண்டகாலம் அதிகாரத்தில் இருப்பார் என்பதற்கான மற்றொரு அடையாளமாக இது உள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கதிர்வீச்சு கொண்ட பொருட்களுடன் கூடிய மோசமான குண்டுவெடிப்புக்கு தாங்கள் தயாராகி வருவதாக ரஷ்யா தெரிவித்த கூற்றை யுக்ரைன் கண்டித்துள்ளது. இதனை காரணமாக வைத்து மோதலை மேலும் தீவிரமாக்க ரஷ்யா முயற்சித்து வருவதை உலகம் பார்த்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக மேற்குலக நாடுகளின் தலைவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கே லாவ்ரவ் இந்த கருத்தை கூறியிருந்தார். வடகொரியாவின் வர்த்தக கப்பல் தென்கொரியாவின் கடல் எல்லைக்குள் நுழைந்த நிலையில் வடகொரியாவும் தென்கொரியாவும் தங்களது கடல் எல்லைகளில் எச்சரிக்கை குண்டுகளை வெடித்துள்ளன. இந்த எல்லை தாண்டிய செயலானது உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக தென்கொரியா கூறியுள்ளது. தென்கொரியா அமெரிக்காவுடன் இணைந்து போர் பயிற்சிகளை மேற்கொண்ட நிலையில் கடந்த மாதத்தில் பல முறை பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் வடகொரியா ஏவுகணைகளை வீசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீன அதிபரான ஷி ஜின்பிங் மூன்றாவது முறையாக பதவியேற்ற நிலையில் அந்நாட்டின் பங்குச்சந்தை மற்றும் நாணய சந்தையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மூன்றாவது காலாண்டில் பொருளாதாரம் 3.9% வளர்ந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை கூறியுள்ளது. இது அரசாங்கத்தின் இலக்கை விட குறைவானதாகும். 2009 பிறகு ஹாங்காங்கின் முக்கிய ஹாங்செங் பங்குச்சந்தை 6% வீழ்ந்தது. 15 இல்லாத அளவில் அமெரிக்க டாலருக்கு எதிரான சீன நாணயமான யுவானின் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. வீட்டின் ஒவ்வொரு அங்குலமும் டூடுலால் அலங்கரிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? படுக்கையறை முதல் சமையலறை வரை படங்களால் அலங்கரித்திருக்கிறார் மிஸ்டர் டூடுல். இதை செய்து முடிக்க 3 2000 பேனாக்களும் அவருக்கு தேவைப்பட்டன. இது குறித்து டிம் மஃபட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். தன் பெற்றோர்களின் மேசைகள் நாற்காலிகளில்தான் முதலில் அவர் டூடுல் வரைய தொடங்கினார். நாம் பொழுதுபோக்கிற்காக செய்யும் ஒரு விஷயத்தை அவர் தன் முழு நேர பணியாகவே மாற்றிக்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார். நான் வீடியோ கேம்கள் விளையாடும் போதும் காமிக் புத்தகங்கள் படிக்கும் போதும் அந்த கதாபாத்திரங்கள் மேல் காதல் கொண்டேன். இது போன்ற மேசைகளில் நான் வரையலாமா என என் பெற்றோர்களிடம் கேட்டேன். அவர்கள் மெல்ல மெல்ல அனுமதி கொடுக்க தொடங்கியதும் நான் இவ்வாறான 3D கருவிகளை டூடுல் வேலைப்பாடுகள் நிறைந்ததாக மாற்றினேன். டூடுல் வரையும் போது உங்கள் எண்ணம் எவ்வாறு இருக்கும்? உடலை மீறிய ஓர் உணர்வு இருக்கும். இது யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் என நான் நினைக்கிறேன். இந்த வீட்டை சமீபத்தில் தான் வாங்கினேன். சாமின் சிறுவயது கனவு முழுவதும் டூடுல் செய்யப்பட்ட வீட்டில் வாழ வேண்டும் என்பது. இந்த வீட்டை வாங்கி 3 பின்னர் தன் கனவை நிறைவேற்றியுள்ளார். படுக்கை அறையில்தான் முதன் முதலில் டூடுல் வரைய ஆரம்பித்தேன். இந்த அறையில் நான் வரைந்த அனைத்து கதாபாத்திரங்களுமே தூக்கத்திலேயே இருக்கும் கதாபாத்திரங்கள். தினமும் எழும்போதே இவற்றை நீங்கள் பார்ப்பீர்களா? ஆம், இது எனக்கு சொர்க்கம் போல். இது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று என சொல்ல முடியாது. சொல்லப்போனால் சிலருக்கு தலை சுற்றுவது போலிருக்கும். ஆனால் மிஸ்டர் டூடுலின் புகழ் சர்வதேச அளவில் உயர்ந்துள்ளது. 2020 ஏலத்தில் 40 குறைவான கலைஞரின் படைப்புகள் பட்டியலிடப்பட்டதில் இவர் 5வது கலைஞராக இடம்பெற்றார். சிலர் உங்களை பேங்க்ஸியோடு ஒப்பிடுகின்றனர். அது குறித்து எனக்கு பான்ஸ்கியின் படைப்பு பிடிக்கும். ஆனால் நான் சற்று வித்தியாசமானவன். காரணம், என் படைப்புகளில் அரசியல் குறித்து கருத்து இருக்கக்கூடாது என நினைப்பேன். எங்கும் பார்த்திராத வீடு, DIY-இன் புதிய வடிவம் Doodle It Yourself. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.